வணக்கம் துலிஹா ஜாஸ் வ்ளாக்ஸ். அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு விலாகு தான் பார்க்க போகிறீங்க. இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டோட தம்பிக்கு மேரேஜ். ஸோ அதுக்காக கண்டிப்பாக போய் தான் ஆகணும், இல்லாட்டி அவள் வீடு தேடி வந்து அடிப்பா. ஆமாம், என்னோடய டியர் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. அவள் அப்படி தான் இருப்பாள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகணுன்னாலே நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜன்னலை லாக் பண்ணுறதா இருக்கட்டும், அடுப்பை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும், வெசல்ஸ் எல்லாத்தையும் கழுவி வைக்கணும், தண்ணி இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதை கவுத்து வைக்கணும், அப்புறம் அந்த ஜாமா கழுவுற அந்த வாஷ் பேசன்லாம் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து பூச்சி பாய்ச்ச எதுவும் வராமல் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு 3-4 days தங்குற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, தனியாக இருக்கிற எல்லா பெண்களும் இதை சமாளித்து தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் கிளம்பியாச்சு. எங்கள் அம்மாவும் அத்தா வந்திருந்தாகா என்னையும் என் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. எப்போதுமே அம்மா அத்தா எதுவாக இருந்தாலும் வந்துடுவாகா எனக்காக. அம்மா வீட்டுக்கு போகணுன்னாலே ஜாலி தான். அதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷன்னால் சொல்லவே தேவையில்லை. நம்ம கூட படித்த எல்லா ஃப்ரெண்டையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்டையும் மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணும்போது வேடிக்கை பார்க்குறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அவ்வளோக்கா நான் பேசவே மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே வருவேன். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். என் ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிட்டா. ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்டையும் பார்த்தோம், மீட் பண்ணோம், அரட்டை அடித்தோம். அதனாலேயே நான் வந்து அன்றைக்கி நைட்டு அவங்க வச்ச டிஃபனை நான் ஷூட் பண்ணவே மறந்துட்டேன் நான். ஓகே, இது நெக்ஸ்ட் டே காலையில் மேரேஜுக்கு எல்லாம் கிளம்பியாச்சு. என் பிள்ளைங்களும் சூப்பராக கிளம்பிட்டாங்க. மேரேஜும் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு, அல்ஹம்துலில்லா. பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்கணும்னு நீங்களும் துபா செஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன, வந்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். சோறு ரொம்ப முக்கியமாச்சே. சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, தாளிச்சா, வெங்காயம் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, பிரிணிக்கஞ்சி, தக்காளி இனிப்பு பச்சடி. இதோட விலாகு முடியுது. என் விலாகை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.